ஹலோ, குட் மார்னிங். நான் தேவசி காமினி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி அதாவது ஒரு 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம டெய்லி வந்து ஒரு 500 ல இருந்து 1,000 ருபீஸ் வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சில நிறைய பேர் கேட்கலாம் இது சாத்தியமா அப்படின்னு. கண்டிப்பாக இது சாத்தியம் தான். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நாங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் ஃப்ரம் பேசிக்லேருந்து அப் டு டெக்னிக்கல் லெவல் வரைக்கும் கொடுக்குறோம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் இது எல்லாமே பண்ணுறோம். இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, 9962803710 இது எங்களுடைய காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி என்னென்னக்கா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் லைவாக இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி என்ன ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றது லைவ் அக்கௌண்ட்டு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 248 ஆகுது. நிஃப்டி வந்து +62 இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரிலையன்ஸோட 1160 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். பை பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நெட் பொசிஷனில் நமக்கு பார்த்தா தெரியும், ரிலையன்ஸ் 1160 கால் ஆப்ஷன், லாட் சைஸ் வந்து 500, ஆவரேஜ் ப்ரைஸ் 11.80 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். செல் பண்ண ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 14 ருபீஸ். இது நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து 1100 ருபீஸ். இது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னொரு ட்ரேடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அரவுண்ட் 6000 நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1100 ருபீஸ். ஸோ பர் டேக்கு வந்து 500 ல இருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஏன் இந்த ரிலையன்ஸ் எடுத்தோம் அப்படின்றத டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ரிலையன்ஸ் வந்து ஓவரால் வியூ வந்து நம்ம வந்து ட்ரெண்டு பையில் இருக்கா செல்ல இருக்கா நம்ம அதோட பார்த்துக்கலாம். ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா பையில் தான் இருக்குது. ஏன் பையில் தான் இருக்குன்னா, இது வந்து ஆடமெண்ட் யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல அதனால் நம்ம வந்து பையின் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அது முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1160 ரிலையன்ஸோட கால் ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பிவோட்டோட லெவல் எடுத்துக்கிறோம். பிவோட் வந்து 9.33, அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 13.27. ஸோ அப்போ 9.33 கிராஸ் ஆச்சுன்னா அதனோட சான்சஸ் இருக்குது 13.27 வரைக்கும் வர்றதுக்கு. ஸோ அங்கேருந்து அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 15.98. ஸோ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கிராஃபில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸோட கேண்டில் வச்சுக்கிறோம். 5 மினிட்ஸோட கேண்டில் வச்சதுக்கப்புறம் நம்ம எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 11.12 ருபீஸ்னா 11.8 இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே ஏன் நம்ம பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கேண்டில் வந்து புல்லிஷில் இருக்குது. அந்த என்னுடைய பிவட் லெவல் அதுக்கு மேலே ட்ராவல் ஆகுது, அது 6-1 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே கேண்டில் ட்ராவல் ஆகுது. ஸோ மூணு ரீசன் நம்ம பார்க்குறோம். ஒன் இஸ் த சூப்பர் ட்ரெண்ட், ரெண்டாவது வந்து கேண்டில் எப்படி இருக்குது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பிவட் லெவல். ஸோ பிவட் லெவல்ன்றது நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து 9.33, அதுக்கு மேலேயே நம்ம பை பண்ணலாம். ஸோ நம்ம பை பண்ணது எவ்வளோ ரேட் அப்படின்னாக்கா வந்து 11 பாயிண்ட் நம்ம பை பண்ண ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11.9880 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த லெவலில் சார்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இந்த லெவல் நம்ம 9.8 லெவலில் பை பண்ணியிருக்கோம். பை பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கானா, ஸ்ட்ரைட்டாகவே மேலே போயிருக்கான். ஸோ நம்ம வந்து எக்ஸிட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்னாக்கா வந்து 14 ருபீஸில் எக்ஸிட் ஆகிருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் லெவல் வந்து இது ஆஸ் பர் பிவட் படி எங்கே சொல்லுது அப்படின்னாக்கா வந்து 15.98, இப்போ 15 ருபீஸ் இருக்குது. 15.98 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இருந்தாலும் நம்ம 14 எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து 500 ல இருந்து 1000 ருபீஸ் தான். ஸோ அந்த டார்கெட் வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்டான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஈவன் நிஃப்டியில் நம்ம ஃபாலோ பண்ணலாம், மற்ற ஸ்டாக்குக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து 500 ல இருந்து 1000 ருபீஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போயே வந்து லைவாகவே வந்து 15.25 வந்துடுச்சு. ஸோ 15.98ன்றது நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் டூ, அது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா வந்து எங்களுடைய வீக்கெண்ட்ஸில் நாங்கள் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். 9962803710 இது எங்களுடைய காண்டாக்ட் நம்பர். இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 15.55 இருக்கான். இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டான். இதே போல் தான் நிஃப்டியோட 10700 கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதே ஸ்ட்ராட்டஜி வச்சு, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸோட கேண்டில் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ 5 மினிட்ஸோட கேண்டில் வழி வைக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ லைவாக வந்து அப்லோட் ஆகல ரேட் டேட்டா 10700 கால்.
இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, 300 மினிட்ஸ், 5 மினிட்ஸோட கேண்டில் நம்ம ஆட் பண்ணுறோம், 5 மினிட்ஸ், 136 இருக்குது. நம்ம எங்கே பைக் கொடுத்தோம் அப்படின்னா இதனோட பிவட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பிவட் லெவல் பார்த்தீங்கனாக்கா வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 121. ஸோ 121க்கு மேலே போச்சுனாலுமே அதனோட டார்கெட் வந்து எங்கே வரும் அப்படின்னாக்கா வந்து 137 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம 121 பைக்கால் கொடுத்தோம், பைக்கால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வந்து என்னோடய ஹை வந்து 140 வரைக்கும் போயிருக்கான். இதை ஏன் நம்ம பைக்கால் கொடுத்தோன்னா, ஸோ பிவட் லெவலுக்கு மேலே 121க்கு மேலே போயிருக்கு, அதே போல் நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் அதுக்கும் மேலே வந்து நமக்கு ட்ராவல் ஆகிருக்கு, அதனால் நம்ம வந்து இதை பைக்கால் கொடுத்துருக்கோம். ஸோ எங்கே நம்ம பைக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெவலில் தான் கொடுத்தோம், அதாவது வந்து 121 லெவலுக்கு மேலே, அதாவது வந்து இங்கே நம்ம பைக்கால் கொடுத்தோம் 121க்கு மேலே. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிட்டான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக மினிமம் வந்து 500 இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10,000 ரூபீஸ்னால் நம்ம 500 1,000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரிலையன்ஸோட ஹை எவ்வளோ வந்திருக்கான், ரிலையன்ஸ் ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச்சுடு 15.85. ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லைவாகவே உங்களுக்கு என்ன ட்ரேட் பண்ணிருக்குன்றதை காமிச்சோம். இதை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்